Hello. Welcome back to our channel. Happy Vaazhum. இது வந்து பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு எடுத்த வீடியோ. எஸ் போகி அன்னைக்கு தான் நாங்கள் போயிட்டு பொங்கலுக்கு பர்ச்சேஸே பண்ணோம். லிட்டில் இந்தியாலாம் பயங்கரமாக கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஷாப் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நான் உங்களுக்கு காட்டுறேன். கரும்பு கூட வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே சிங்கப்பூரில் வந்து கரும்பு ப்ரைஸ் நாங்கள் வாங்கினது வந்து ஒரு ஃபுல் கரும்பு வந்து $4, ஆனால் நீங்கள் ரெண்டு கரும்பாக வாங்கினா வந்து $6. ஸோ நாங்கள் ரெண்டு கரும்பு வந்து வாங்கியிருக்கோம், ஏன்னா எங்களுக்கு கரும்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்கள் ஸோ வெத்தலை பாக்கு பழம் எல்லாமே வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும், அதனால நாங்கள் ஜுராங்க விட்டு போகிறதா இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டடாயின், பொங்கலுக்கு வந்து புதுசாக பால் வந்துச்சு, பானை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா $9.50, கிட்டத்தட்ட ஒரு 500 rupees கிட்ட வரும். எங்கள் வீட்டில் சொன்னது என்னது ஒரு பானை 500 rupees குத்து வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஊர்லலாம் இது வந்து ஒரு 80 rupees அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பானை வந்து வாங்கியிருக்கோம், இதெல்லாம் வந்து நாளைக்கு தான் செய்யணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பூவில் மல்லிப்பூ, இது வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக சாமந்தி பூ. ஸோ பூவிலேருந்து எல்லாமே வந்து எங்கள் ஏரியாவிலே கிடைக்கும். ஒரு 4 தமிழ் ஸ்டோர் கிட்டே இருக்குது பானை, எல்லாமே எங்கேயும் வாங்கிக்கலாம். ஸோ லிட்டில் இந்தியா போகணுன்ற அவசியம்லாம் எங்களுக்கு இருக்கவே இருக்காது, அதனால் இந்த ஏரியா விட்டு போகிறதா நாங்களும் இல்லை. ஓகே, இதுதான் வந்து எங்களோட ஒரு குட்டி பொங்கல் ஷாப்பிங். நம்ம நாளைக்கு காலையில் எழுந்து விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லா அந்த பருப்பு ஐட்டம்ஸும் வந்து இதில் போட்டு ஊற வச்சுருக்கேன், ஏன்னா நாளைக்கு வந்து பொங்கல் குழம்பு வந்து செய்வோம் எங்கள் வீட்டில். எல்லா காய்கறியும் ஒரு 6-7 காய்கறி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பெல்லாம், ஃபுல் பருப்பெல்லாம் போட்டு பொங்கல் குழம்பு எங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதுக்கு பொங்கல்னா தான் இந்த குழம்பே வரும், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த குழம்பு. அதுக்கப்புறம் வடைக்கு வந்து உளுத்தம் பருப்பு ஊற வச்சாச்சு. ஓகே, ஸோ நைட்டு டியூட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் மார்னிங் வந்து சமைக்கணும், எல்லா வேலையும் இருக்குது. ஓகே, நம்ம மார்னிங்கிலேருந்து விலாகை கண்டினியூ பண்ணலாம். பாய், குட் நைட். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சுதான் உள்ள வந்திருப்பீங்க. எஸ், எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் இது. வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஃபேமிலிய நம்ம ரொம்ப 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 மிஸ் பண்றோம். ஆக்சுவலி நம்மள விட அவங்கதான் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இதோட 2 வருஷம் ஆகுது நான் ஒன்னும் பொங்கல் வந்து வீட்டுல செலிப்ரேட் பண்ணி. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் எங்களால் ஊருக்கே போக முடியல. ஸோ ரியலி மிஸ்ஸிங், பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் லைக் கவியும் நிலானிக்கா இருக்காங்களே, அதுவாது பரவாயில்லையே எனக்கு. ஸோ அதனால வி ஆர் ஹாப்பி வித் வாட் வி ஹேவ் நவ. நெக்ஸ்ட் பொங்கல் நம்ம ஊருக்கு போறோம், ஜமாய்க்கிறோம். ஆக்சுவலா இப்ப இந்த மொமெண்ட்ல வந்து ஒரு விஷயம் வந்து நான் ப்ரௌடா சொல்லிக்கலாம். எஸ், எங்க வீட்டு சைடு தான். ஆமா, எங்க மாமா வீட்டு சைடுல எங்க தாத்தா காலத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிட்ட பிறகு தென் அவர் வந்து விவசாயத்துல அதிகமா பங்கு போன. ஆனா எங்க வீட்டுல வந்து முழுக்க முழுக்க வந்து விவசாயம்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், நெக்ஸ்ட் தான் வந்து எல்லாமே. சோ அது வந்து நான் பெருமையா சொல்லிப்பேன், மாமா நான் ஒரு விவசாயியோட மகள். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ அது வந்து எங்க ஊர்ல வந்து செம்மையா கொண்டாடுவாங்க, ஏன்னா விவசாயம் தானே எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட். அதனால பயங்கரமா கொண்டாடுவோம் ஒரு ஒரு பொங்கலுக்குமே. நாங்க எப்படி வந்து கொண்டாடுறோம் பாத்தீங்கன்னா, எங்க தலை பொங்கல் நீங்க பாருங்களேன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நாங்க எப்படி ஊர்ல வில்லேஜ்ல எங்க சொந்த பந்தங்களோட எப்படி நான் கொண்டாடுவோம் கண்டி டீட்டெயிலா தெரியும். பட் இங்க வந்து என்ன சார் வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்களே கொண்டாடுற, பட் அது வந்து என்ன சொல்றது பறந்து விரிந்த. ஆமா, அது வந்து மாட்டு பொங்கல் எல்லாம் வந்து அவ்வளவு ஃபேமஸா இருக்கும். அந்த மாட்டு வண்டியில போறது, மாடுக்கு பலூன் கட்டுறது, எல்லாமே வந்து நாங்க கொண்டாடுவோம். அது வந்து ரொம்ப 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 வந்து மிஸ் பண்றோம். பட் பரவாயில்ல, இது வந்து லைஃபோட அப்படியே ஒரு உள்டா. இப்ப வந்து சிங்கப்பூர்ல வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒரு பொங்கலுமே நாங்க வந்து எங்க தாத்தா பாட்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு தான் நாங்க கொண்டாடுவோமே. இன்னமும் எங்க வீட்டுல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன மட்டும் கல்யாணம் பண்ணி அமைச்சிட்டு இப்படி தனியா கொண்டாடுட்டாங்க. இப்ப வாங்க நாங்க வந்து எப்படி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட காஸ்டியூம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா, இன்னைக்கு என்னோட பொங்கல் அவுட்ஃபிட்
வந்து இதுதான். இங்க பாருங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு சாண்டில் அண்ட் ரெட் கலர் காம்போ சாரி தான். பார்டரும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நல்லா வந்து ஒரு பெருசா 1 feet பார்டர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளா எலகண்டா சட்டிலா செமையா இருக்கு எல்லாமே. சோ ரியலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி பிளாக் பாத்திருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பிங்க் அண்ட் கிரீன் சாரி வந்து கட்டிட்டு இருந்தால சோ அவங்கதான் வந்து நம்மளுக்கு கொடுத்திருந்தது. அவங்க பேஜ் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு சாரி வேணும்னா அவங்க கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஷெரின், சாரி வந்து ரியலி சூப்பரா இருக்கு. ஓகே, அண்ட் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கே போக முடியாதுன்ற காரணத்தால இருந்த பிளவுஸ வச்சு மேட்ச் பண்ணிருக்கேன். சோ ஓரளவுக்கு செட்டா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கு என்னோட பொங்கல் அவுட்ஃபிட். அண்ட் ஜுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு அழகான ரெட் ஒயிட், அதுக்கப்புறம் இந்த முத்து வச்சு ஒரு செட்டு, அதுக்கான இயரிங் வந்து இது. ஓகே, சோ டோட்டலா எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இப்ப வாங்க எங்க வீட்டோட பொங்கல் செலிப்ரேஷனை போய் பார்க்கலாம். இப்ப வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்காக பூஜை ரூம் டெக்கார் எல்லாம் வந்து பண்ணிருக்கோம். ஆக்சுவலா சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, என்ன இப்படி இருக்கு பூஜை ரூம் அப்படின்லாம் குட்டியா இருக்குன்னு நீங்க யோசிக்க கூடாது. சிங்கப்பூர் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூஜை ரூம்க்குன்னா தனியா ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க. நாங்க வந்து இந்த ஸ்டோர் ரூம்லயே எங்களுக்கு கண்டிப்பா எங்க வீட்டுல பூஜை ரூம் இருக்கணும், அதனால நாங்க ஸ்டோர் ரூம் வந்து பூஜை ரூமா மாத்திட்டோம். இங்க பாருங்க, சோ குட்டி ஸ்பேஸ் தான், அந்த ஸ்பேஸ்ல எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க அழகா வந்து பாசிட்டிவா பூஜை ரூம் வந்து வச்சிருக்கிறோம். சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த பூஜை ரூம் வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இவ்வளவு ஸ்பேஸ்லதான் நாங்களால பண்ண முடியும், அதனாலதான். அண்ட் இந்த சைடு வந்து ஏன் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா என் பின்னாடி வந்து நல்லா ஸ்பேஸ் இருக்கும். இங்க பாருங்க, இது காட்ட மாமா. சோ இங்க வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும், பட் இதுதான் வந்து ஈஸ்ட் ஃபேசிங். சோ அதனால ஈஸ்ட் ஃபேசிங் வேணும்ன்றதுக்காக தான் நாங்க இந்த சைடுல வச்சிருக்கோம். ஓகே, சோ இதுதான் எங்க வீட்டு பூஜை ரூம். பூஜை ரூம் பண்ணவுடனே ஞாபகம் வருது, நிறைய பேர் வந்து கேட்டீங்க, நாங்க எப்பயோ ஓல்டு இதுல வந்து எங்க குலதெய்வம் வந்து ஆரணி படவேட்டம்மனான்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஏன்னா நாங்க ஒரு நாள் வந்து அந்த கோவில் போயிருந்தோம். இங்க பாருங்க, இவங்கதான் வந்து எங்களோட குலதெய்வம். படவேட்டம்மன் கிடையாது, மதுரை வீரன் சாமி தான் எங்களோட குலதெய்வம். நீங்க அண்ணாத்த படம் பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கோம். ரஜினி சார் வந்து சொல்வார்ல, எங்க மதுரை வீரன் சாமி காப்பாத்துவாருனா அவர் முன்னாடி இப்படி அப்படின்ற டயலாக் கொடுவாங்கன்னா அந்த மதுரை வீரன் சாமி தான் எங்களோட குலதெய்வம். ஓகே, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதனால ஒரு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். ஓகே ஓகே, பூஜை ரொம்ப செட் பண்ணியாச்சு. இப்ப போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அந்த பொங்கலை சாமிக்கு வந்து படிக்கணும். வாங்க, எங்க வீட்டு பொங்கல் பொங்குதா பொங்கலையா அப்படின்னு பாக்கலாம். கண்டிப்பா பொங்க. ஓகே ஓகே, வாங்க. எங்க வீட்டுல பொங்கல் பானை வந்து வச்சாச்சு. ஆக்சுவலா ஊர்லனா 3 பொங்கல் பானை வச்சுட்டு அதுல வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பொங்கல் குழம்பு வந்து செய்வோம். பட் இங்க சிங்கப்பூர்ல வந்து நான் ஒரே பானையில ஸ்வீட் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சக்கரை பொங்கல் தான் வந்து வச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பானை ரெடி பண்ணிருக்கோம். இப்ப வந்து எங்க வீட்டு பொங்கல் பொங்க போகுது பாருங்க. பொங்கலா பொங்கல் மாமா கத்து, பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். என்னடா இது, நம்ம கத்துறோம் எல்லாரும் நினைக்க போறாங்க மாமா. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், நிலானிக்கா பொங்கல் பார் நம்ம வீட்டுக்கு. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கல் பொங்கல். எஸ் பொங்கல் பொங்கி ஆரா ஓடுது சைடுல. இந்த பொங்கல் பொங்கன மாதிரி நான் வீட்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கட்டும். ஓகே, எல்லார் வீட்லயும் ஹாப்பி வாழும் சார்பாக. ஓகே, எல்லார் வீட்லயும் ஹாப்பி பொங்கல். இவன் ட்ரெஸ் போட்டமா? ஆமா, அவளுக்கு ட்ரெஸ் போட்டமா, அதனால பொங்கல கிண்டிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி பொங்கல், ஹாப்பி வாழும் ஃபேமிலில இருந்து. சோ இந்த பொங்கல் மாதிரி உங்களுக்கு பொங்கி வந்ததுல அந்த மாதிரி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லாமே வந்து எல்லா செல்வமும் உங்க வீட்லயும் பொங்கட்டும். ஓகே, எப்படி தத்துவம் சூப்பரா பேசுறோம்மா. இதுல அப்படியே இருக்கு, பச்சையா இருக்கு. பொங்கலுக்கு அப்புறம் தான் மாமா எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க. ஓ அப்படியா, ஃபர்ஸ்ட் பால் மட்டும் பொங்கணுமா, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாமா? ஓகே, சாதம் வந்து பொங்காதா? பூ மஞ்சள் கோயில் கருகிருச்சு கீழே. இது நான்
ஸ்வீட் வச்சனா பொங்கலுக்கு. அதனால இங்க பாருங்க இதெல்லாம் டெக்கரேஷன், இந்த பானை டெக்கரேஷன் வந்து எல்லாம் எங்க மாமா தான் வந்து செய்ய. பானை சாய்ஸ் பண்ணதே மாமா. நான் வீடியோ எடுக்காம போய்ட்ட மாமா, நீ அந்த பானைய டெக்கரேட் பண்றத. சோ இதெல்லாம் எங்க மாமா தான் பண்ணி வச்சது. அச்சோ நம்ம மாவல கூட போட்டுறலாம் மிஸ் ஆயிஸ். ஆமா. வாங்க. ஓகே அடுத்த தாட்டி வந்து நம்ம பண்ணலாம் அதெல்லாம். ஓகே ரொம்ப ஹாப்பியா இருக்கு பொங்கல் பொங்கனது. இதுக்கு அப்புறம் வந்து செஞ்சுட்டு சாமிக்கு படைக்க வேண்டியதுதான். ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஏரியா வந்து கொஞ்சம் கிளம்சியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சக்கர பொங்கலுக்காக செஞ்சு வச்சிருக்கேன், அது கொதிச்சிட்டு இருக்கு, முடிஞ்சதும் இதை போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நாங்க பொங்கல் சாதம்னு சொல்லுவோம், நீங்க எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது. சோ சாதம் தண்ணி எல்லாம் வடிக்காம அப்படியே அந்த தண்ணியோடயே வேக வைப்போம்ல சாதம், அதுதான் பொங்கல் சாதம் ரெடி. இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து இதுதான் பொங்கல் சாதமும் இந்த குழம்பும் தான். இங்க பாருங்க இதுல வந்து ஒரு 10 காய் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா பருப்பு, மொச்சக்கொட்டை, அதுக்கப்புறம் சுண்டல், வேர்க்கடலை, காராமணி எல்லாமே இருக்கும். காய்கறியும் பாத்தீங்கன்னா அவரைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, வேற என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு இதுக்குள்ள. ஓகே இப்ப இலை போட்டாச்சு. இங்க பாருங்க நாங்க என்னென்ன வச்சிருக்கோம்னா கரும்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு, தேங்காய் உடைக்கிறதுக்கு வச்சிருக்கோம், கரும்பு வச்சிருக்கோம், வாழைப்பழம் எல்லாம் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்டோட பொங்கல். சோ இலையில வந்து ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பொங்கல் சாதம் செம்ம டேஸ்டா இருக்கும். ஆக்சுவலா பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் இது வந்து செய்வாங்க எங்க வீட்டுல. ஓகே பொங்கல் சாதம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ஃபேவரட் இதுதான் வந்து பொங்கல் குழம்புன்னு சொல்லுவோம். இதுல வந்து ஒரு 10 காய்கறி கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பருப்பு இருக்குல்ல, மொச்சக்கொட்டை எல்லாமே இருக்கு, வேர்க்கடலை, காராமணில இருந்து எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா நீங்க வந்து நான் அதை காட்டும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து அது 5 லிட்டர் குக்கர் ஃபுல்லா வந்து செஞ்சிருக்கோம். ஏன்னா இது சுண்ட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதனாலதான் நான் 5 லிட்டர் குக்கர் ரெண்டே பேருக்கு யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேருக்கு நான் அவ்வளோ குழம்பு வந்து செஞ்சிருக்கேன். அப்பனா இன்னும் 2 நாளைக்கு இதே குழம்பு வச்சு ஓட்டிடலான்னு பாக்குறேன் அப்படியும் வந்து சொல்லலாம். சோ எங்களுக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அந்த குழம்பு. நான் ரெசிபி கேப்பீங்க, சோ ரெசிபி வந்து இன்னொரு விளாக்ல இதுலன்னா வந்து நான் இன்க்ளூட் பண்றேன். ஏன்னா சமைக்கிற பிஸிலேயே வந்து நான் அதெல்லாம் வந்து எடுத்த டைம் ஆயிடும். அதனால ஓகே இப்ப வந்து பொங்கல் குழம்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஐட்டம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு சூப்பரா வர இந்த மெதுவடை தெரியும் இப்ப இந்த இலையில இருக்கிறது எல்லாமே எங்களோட ஃபேவரட் தான் இன்னைக்கு. ஓகே சோ இதுதான் எங்க அம்மா வந்து, எங்க அம்மா அத்தை பண்ண மாட்டாங்க. எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காயும், இப்ப இதுல ஒரு 10 காய் இருக்குல்ல, இந்த 10 காயும் குழம்புலயும் போடுவாங்க. அந்த 10 காயும் தனித்தனியா வந்து ஃப்ரையும் பண்ணி வைப்பாங்க. இது வந்து எங்க அம்மா வீட்டு சைடு. எங்க அத்தை வீட்டு சைடும் அதேதான். ஆனா எங்க அத்தை வந்து அந்த இதுல கொடுக்காம எங்களுக்கு ஈஸியா வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஓகே எங்க வீட்டு பானை இங்க பாருங்க, பானையும் வந்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பானையில குக் பண்றோம். ஓகே இப்போ வந்து நம்ம சாமி கும்பிடலாம். ஹாய் செல்லு, ஹாய் ஹாய். பெல்லு வந்து அவகிட்ட தான் இருக்கணுமா, சாமிக்கு அவள் தான் மணி அடிப்பா. எப்பவுமே எங்க கிட்ட கொடுக்க மாட்டா, எப்போ மணி அடிச்சாலும் எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவா. நிலானிக்கா ஹாப்பி பொங்கல் செல்லு, ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலா எங்க வீட்டுல வந்து இப்ப ஒரு செம்ம காமெடி நடந்துட்டு இருக்கு. நான் வந்து சாரி எல்லாம் கட்டிட்டு ஏதோ வித்தியாசமான ஒரு கெட்டப்ல இருக்கவே நிலானிக்கா வந்து என் கிட்டயே வரமாட்டா. அதனாலதான் இந்த வீடியோல கூட அவளை வந்து கேப்சர் பண்ண முடிய மாட்டேது. சோ பயந்து பயந்து ஓடியே போயிடுறேன் இதை பார்த்து. இதுக்கப்புறம் அவளுக்காகவே வாரம் வாரம் சாரி கட்டி பழக்கப்படுத்தணும் போல. என்னையே அடையாளம் தெரியாம என் கிட்ட வராம ஓடிட்டு இருக்கிறா. உள்ள வந்து அவங்க அப்பா கிட்ட இருக்கிறா. நான் அப்படி சும்மா அப்படி
பார்த்தா கூட செம்மையா கத்துறா, அதனாலதான் இப்படி ஒளிஞ்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலி எங்களோட பொங்கல் ஃபீஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு கரும்பெல்லாம் சாப்பிட்ற இதுவில் வந்து நாங்கள் விளாக் எடுக்கிறதையே வந்து மறந்து போயிட்டோம். ஸோ எங்கள் பொங்கல் வந்து சூப்பராக வந்து போச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து பொங்கல் சூப்பராக கொண்டாடிருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் விளாக் வந்து எல்லோரும் கேட்டுட்ருக்க நிலானிகாவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வ்ளாக் தான் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன், பாய்.